பாஜக தேர்தலில் நேரடியாக 20 இடங்களில் போட்டிடுறாங்க. யார் யார் வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து இருக்கிற நேரத்தில் பாஜகவோட அறிவிப்பு யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக இருந்துச்சு. ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சராக இருந்த எல் முருகன், மாநில பாஜக தலைவர் அண்ணாமலைன்னு யாரும் எதிர்பார்க்காத பட்டியலாக இருக்குது. இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். இதை பார்க்கும்போது இவங்களை விட்டா வேற எந்த நட்சத்திர வேட்பாளர்களும் பாஜகவில் இல்லையா, வேற ஏதோ திட்டத்தோட இந்த வேட்பாளர்களை களம் இறக்கி இருக்காங்களானும் தெரியல. இன்னும் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை இந்த தேர்தலில் ஜெயிச்சுட்டா 2027 வர சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட மாட்டாரா, இப்படி பல கேள்விகள் வருது. அதே மாதிரி பாஜகவின் இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் தமிழகத்தில் முக்கிய தொகுதிகளாக பார்க்கப்படுற இடங்களில் போட்டி போடுறாங்க. அதே தொகுதியில் போட்டி போடுற எதிர்கட்சி வேட்பாளர்களும் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் உள்ள வேட்பாளர்களே. இதில் என்னென்னா, காங்கிரஸ் கட்சியில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு போன விஜயதாரணி தனக்கு தூத்துக்குடி தொகுதி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நமக்கும் கூட அந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் விஜயதாரணிக்கும் சரி தொகுதி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்த பலருக்கும் ஏமாற்றம் தான் வந்திருக்குன்னு சொல்லணும். பாஜகவோட நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டில் அவங்களோட திட்டம் என்னன்னு தேர்தல் முடிவு வெளியில் வரும்போது தான் தெரியும் போல.